ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பழமொழி. சித்திரை முதல் ஆணி வரை வெயிலின் தாக்கம் அதிகம் இருக்கும். ஆடியில் காற்றுடன் மழையும் பெய்யும். அதனால் ஆடியில் நெல் விதைத்தால் தை மாதத்தில் நல்ல மகசூல் கிடைக்கும். விதையானது நல்ல முறையில் முளைத்து வருவதற்கு தகுந்த பருவகாலம் வரை மண்ணுக்குள் பல வருடங்கள் கூட காத்து கிடக்கின்றது. இந்த ஆடி மாதமானது விதைகளை விதைப்பதற்கு தகுந்த பருவநிலையாக இருக்கிறது. ஆடிப்பெருக்கென சொல்லப்படும் ஆடி 18 நாள் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆடிப்பட்டத்தை உறுதி செய்யும் என்பது நம்பிக்கை. ஆடியும் விவசாயமும் ஒன்றுடன் ஒன்று பிரிக்க முடியாதவை. ஆடியில் காத்தடித்தால் ஐப்பசியில் மழை பெய்யும் என்பதை முன்னோர்கள் கணித்து ஆடிப்பட்டம் தேடி விதை என்றனர். வானம் பார்த்த பூமியில் பயிரிடும் விவசாயிகள் ஆடிப்பட்டத்திற்கு காத்திருப்பர். தட்சிணாயன காலத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் அதிக சக்தியுடன் வெளிப்படுவதால் விவசாய செழிப்புக்கு உதவும் என்பது ஒரு காரணம். ஆடி மாதம் துவங்கியதும் வறண்ட பூமியை ஆழமாக உழுது மானாவாரி சாகுபடிக்காக சூரிய பகவானை வணங்கி வானத்தை பார்த்து பூமியில் விதைகளை விதைப்பர். ஆடி மழை பெய்ததும் விதைகள் துளிர்விட்டு பயிர்களாக வளர்ந்து விவசாயிகள் வயிற்றில் பால் வார்க்கும். ஆடி மாதம் அம்மனின் மாதம் என்பதால் பயிர்கள் வளர மழை பொழிய செய்து மக்களின் மனதை குளிர்விக்கும் அம்பாளை வணங்கி செல்வ வளம் பெறுவோமாக.